ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் நூப் கேமர். நான் தான் உங்கள் டைசன். இன்னைக்கு கூட நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, சீசன் 9 வீக் 1 மிஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீக் 1 மிஷன்ஸில் என்னென்ன மிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எப்படி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி அந்த 200 ஆர்பி பாக்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த வட்ட சர்ப்ரைஸ் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல அவுட்ஃபிட்ஸும் இருக்குது. ஸோ அதை எப்படி எடுக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்றே பார்த்திங்கன்னா சீசன் 9 அப்டேட்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருந்தேன். அதில் எல்லா அப்டேட் பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போக முடியாது, மறக்காம டைசன் நூப் கேமருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு இருக்கேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஆர்பியை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆர்பியை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே மிஷின்ஸ் இருக்கும். மிஷின்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சேலஞ்ச் மிஷின், டெய்லி மிஷின் இருக்கும். சேலஞ்ச் மிஷினுக்குள்ள பார்த்திங்க அப்படின்னா வீக் 1 மிஷின் வந்து அன்லாக் பண்ணிப்பாங்க. இது சீசன் 9 ஃபஸ்ட்டு வீக்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீக் வந்து நீங்கள் 10 மிஷின் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ஆர்பியோட இந்த வாரியர் ட்ரெஷர் கிரேட் கொடுப்பாங்க. ஸோ இதில் அந்த பெர்மனண்ட்டான ஐட்டம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீக்கே வந்து 10 மிஷின் முடிச்சு இதை எடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு எலைட் ரயில் பாஸ் பிளேயருக்கான மிஷின்ஸு கம்ப்ளீட் 15 மேட்ச் வித் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்க் ரைட் மேட்சோ கிளாசிக் மேட்சோ, ஸோ எந்த மேட்ச்சில் வேணால் நீங்கள் முடிச்சிக்கலாம், நான் ஃப்ரெண்ட்ஸோட தான் போய் முடிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கில் 3 எனிமிஸ் வித் பிஸ்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேறு ஏதாவது கன்னை வச்சு நாக் பண்ணிவிட்டு பிஸ்டல் வச்சு கில் பண்ணிங்கனாலும் இந்த இது வந்து கணக்காகும். கில் 15 எனிமிஸ் வித் அசால்ட் ரைஃபிள் ஷானாக் இன் கிளாசிக் மோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளாசிக் மோடில் தான் இந்த மிஷின் முடிச்சாகணும், ஷானாக் மேப்பில் தான் முடிக்கணும். 15 பேரை கில் பண்ணணும் அசால்ட் ரைஃபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. M416 காரல் ஏகேஎம் இது எல்லாமே வந்து அசால்ட் ரைஃபிள் தான். இது ஏதாவது ஒரு கன்னை எடுத்துகிட்டு நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் 10 வெஹிக்கிள் டயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 10 வெஹிக்கிள் டயர்ஸை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும். ஸோ ரெண்டு காரு ஒரு பைக் வேலை முடிஞ்சு 10 டயர் ஆச்சு. ஸோ ஈஸியாகவே இதை முடிச்சிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா லேண்ட் ஆன் டாப் ஆஃப் எனி பில்டிங் ஸ்கூல் ஏரியாவிலேருந்து சொல்லிட்டாங்க. ஸோ 3 டைம்ஸ் வந்து நீங்கள் ஸ்கூல் ஏரியாவில் வந்து லேண்ட் ஆகணும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாகவே ஸ்கூலில் போய் லேண்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வின் கிளாசிக் மேட்ச் வைல் வியரிங் அ லெவல் 3 ஹெல்மெட். ஒரு தடவை தான் நீங்கள் வந்து இதை வின் பண்ணணும். ஸோ கிளாசிக் மேட்ச்சை நீங்கள் வின் பண்ணுறப்ப வந்து லெவல் 3 ஹெல்மெட் போட்டிருக்கணும். ஸோ ஸ்குவாடோ சோலோவோ அது எதாவது வேணால் இருக்கலாம், பட் நீங்கள் வந்து சிக்கன் டின்னர் அடிக்கிறப்ப நீங்கள் லெவல் 3 ஹெல்மெட் போட்டிருந்தீங்கன்னா தான் கணக்காகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கிளாசிக் மேட்ச்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிளாசிக் மேட்ச்சில் தான் இதை முடிக்கணும். ஸோ ஈஸியாகவே முடிச்சிடலாம், பெருசாக ஒன்றும் இது இல்லை. ஆடு 3 ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கேமில் போய் ஆட் பண்ணுற 3 ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இல்லாத ஃப்ரெண்டு யாராவது 3 பேரை வந்து ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ கிவ் 20 லைக்ஸ் டு டீம்மேட். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டீம்மேட்டுக்கு வந்து லைக்ஸ் கொடுக்கணும். இப்போ ஸ்குவாட் போனீங்க அப்படின்னா 3 பேருக்கு ஒரே மேட்ச்சில் வந்து லைக் கொடுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூஸ் அ கிளாப் அமௌண்ட் இன் போச்சிங்கி. போச்சிங்கில் இறங்கி தான் கிளாப் அமௌண்ட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேற எங்கிட்ட இறங்கி போச்சிங்கியில் வந்து கிளாப் பண்ணாலும் இது வந்து கணக்காகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரீச் த கோல்டு டயர் ஆர் அபவ்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கோல்டு டயர் ரீச் பண்ணிங்கனாலே போதும், இந்த மிஷின் முடிச்சிடும். நான் ஆல்ரெடி கோல்டு டயர் ரீச் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த மிஷின் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஏரியாவில் இறங்குறப்ப எலைட் ரயில் பாஸ் பிளேயர்ஸை கூட்டிகிட்டு போய் இறங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த போனஸை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீக் வந்து 10 மிஷின் முடிச்சிங்கன்னா 200 ஆர்பியோட அந்த ட்ரெஷர் பாக்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் பெர்மனெண்ட்டான ஐட்டம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வீக் மிஷின்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நான் சீசன் 9 ரிவ்யூ வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காம டைசன் நூப் கேமருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை, சீ யூ சூன் கைஸ்.